இந்த உலக வாழ்க்கை. இங்க யாராவது கற்பனை பண்ணி இதுக்கு மேல் பிரச்சனை இல்லைன்னு நினைச்சீங்கடா நீங்க ஏமாந்துட்டீங்க. கடைசி மூச்சு போ காட்டி பேசுற எனக்கு, கேட்கிற உங்களுக்கு, நாட்டு ஜனாதிபதி பிரதமர், அமெரிக்கா ஜனாதிபதி பிரதமர், உலகம் ஆளக்கூடியவர்கள் எல்லா வீட்டிலையும் பிரச்சனை வரும் வல்லாகி இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னா ஓராள் காட்டுங்க எனக்கு, ஒரே ஒரு ஆள் கூட்டி வாங்க, இவர் வாழ்க்கையில ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு வல்லாகி அது வராது. கடல்கள் அலை எப்படி அழியுமோ, ஓயாத அலைகள் அடிச்சுட்டே இருக்குமோ, பிரச்சனைகள் ஓயாது. இப்பதான் ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுத்துட்டு அல்ஹம்துலில்லா புள்ளி ஆஸ்பத்திரில இருந்து கொண்டு வந்து வீட்டுல வச்சிருப்பீங்க, அடுத்த பிரச்சனை கதவை தட்டும். என்ன கதவை தட்டும்? மனைவி மௌத்தாகிட்டான்னு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனையோட சின்னதேன்னு நினைக்கும். ரெண்டாவது அந்த பிரச்சனை அதை விட பெருசா இருக்கும். அதுக்கு முடிச்சுட்டு திரும்ப தட்டி பார்ப்போம், எல்லாம் முடிஞ்சு நினைப்பீங்க, அடுத்த கதவை தட்டும், அடுத்த பிரச்சனை என்ன பாண்டு பார்த்தா, பொருளாதாரம் இடிஞ்சு உளுந்து கொடிகட்டி பறந்து கோடீஸ்வரர் பேமெண்ட்டுக்கு இறங்கியிருப்பார். அந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணலாம்? கடன்காரன் சுத்தி வாராம், விதவிதமான வாகனத்துல போனவங்க மரியாதையோட நடந்தவங்க ஊரே காரி துப்புற மாதிரி கடன்காரன் வர்றான். இந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணலாம் ஏதோ ஒரு முடிவு கண்டா இங்க ரோட்ல போய் ஆக்சிடென்ட் ஆகி கால் எடுக்க வேண்டி வருதா. இதுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்த, இப்படி எங்க பிரச்சனை? ஒரு இளைஞன் எதுக்கு சாப்பிடுறான், எதுக்கு சம்பாதிக்கிறான்? விதம் விதமா சாப்பிடணும், விதம் விதமா சாப்பிடணும் என்பதுக்காக வேண்டி கோடி கோடியாக சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான். வீடு கட்டணும், அதெல்லாம் ரெண்டாவது. இளைஞர்ல நீங்க பாத்தீங்கன்னா கொழும்புல அவங்க கூட்டமா வந்து ஒரு ஹோட்டல்ல உட்காருவாங்க, உட்கார்ந்துட்டு எவ்வளவெல்லாம் கிடைக்குது எல்லாரும் போட்டி கொஞ்சம் சாப்பிடணும். எவ்வளவு நேரம் எடுத்து சாப்பிடணும்? ஒரு மணி நேரத்து சாப்பிடணும். சிரிக்கணுமா, சந்தோஷப்படணுமா? அந்த சாப்பாடு தான் ஜோலி. இதுக்கா வேண்டிதான் எதையெல்லாம் பண்ணிட்டு வந்து அந்த கூட்டம் சேருவாங்க. கொஞ்சம் புள்ள குட்டின்னு வரப்போக்கல பிள்ளைகளுக்காக யோசிச்சு ரெண்டாவது கட்டம் ஊடு கட்டுறதெல்லாம் பார்ப்பாங்க. நான் கேட்கிறேன், சாப்பிட்றதுக்காக வேண்டிதான் ஒருத்தன் பணம் சம்பாதிச்சான், அதான் மெயின். அதுக்கப்புறம் தான் வீடு வாசல். அல்லாஹ் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? சாப்பிடவா, அவன்கிட்ட பிடுங்கி இவன்கிட்ட பிடுங்கியா, சரி சாப்பிடு. பெரிய பெரிய பார்ட்டிகளுக்கு எல்லாம் போனா, பெரிய ஃபங்க்ஷனுக்கு போனா பெரும் பகுதியானவங்க சாப்பிடவே மாட்டாங்க. டீயை கொடுத்தா கேட்பாங்க, சீனி போட்டா இருக்குது, அப்போ உப்பா போட்டு தருவாங்க, டீயில் சீனி போடாம, சீனி போட்டான்னு கேட்பாங்க, வேணான்னு வாங்க. எதை போட்டா டேஸ்ட் வருமோ, அண்டா கணக்கில் ஆக்கிட்டீங்க, உப்பு கொஞ்சம் போட்டாதான் அது சாப்பாடு சாப்பாடு இருக்கீங்க, சப்புண்டு ஆகிடும். உலகத்தில் ஆக நம்பவன் கோக்கியை கொண்டு வந்து ஆக்குறீங்க, அவர் உப்பு போடலன்னு வைங்க, உலகத்தில் எல்லா மிளகாய் எல்லாத்தையும் போட்டாரு, உப்பு மட்டும் இல்லைன்னு வைங்க, சாப்பாடு ஏறாது. என்னாச்சு தெரியுமா? பெரிய பெரிய ஆக்கெல்லாம் ப்ரெஷர் வந்தால் உப்பு கம்மியாக வேணுமா, சுகர் வந்தால் சீனியை குறைச்சிடணுமா, எது ரெண்டு மெயின் ஐட்டம் நாக்குக்கு, இந்த ரெண்டு ஐட்டம் இல்லாட்டி சாப்பாடு சாப்பிடாம இருக்கலாம் அவனுக்குதா. அல்ல என்ன பண்ணிட்டான் தெரியுமா? பெரிய ஆட்கள் வந்து உட்காந்துருப்பான் வெள்ளையும் சொல்லையுமா கொடுத்துட்டு, அவன் பக்கத்தில் புஃபே விரிச்சு வச்சுருப்பாங்க, அப்படி சாப்பாடு. சோப்பு சோறு கிடைக்குமான்னு கேட்பான், உப்பு கொஞ்சம் குறைச்சே போட்டுருவோம், அதுக்கு தின்னாமலே இருக்கலாமே, ஏதாவது உள்ளக்கு அனுப்பிடலாமே, நாக்கால் அனுப்ப வேண்டிய தேவைகளை பட்டை போட்டிங்க இல்லை நேரடி அனுப்பலாம். நாக்கு எதுக்கு தெரியுமா? சாப்பாடு என்பது பசிக்கு மட்டுமல்ல, சுவையையும் சேர்த்து அதை அனுபவிக்கிறது என்பது தனி. ஒரு ஆள் ஜனாதிபதி ஆயிட்டாரு, எப்படி கொண்டாடுவார்? எப்படி கொண்டாடுவார்? இரவு எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு சாப்பாடு கொடுப்பார். ஒரு ஆளுக்கு குழந்தை கிடைச்சிட்டு சந்தோஷம் ரொம்ப, என்ன பண்ணலாம் ஆகக்கூட, சாப்பாடு. ஒரு ஆள் கல்யாணம் முடிக்கிறாரு, ரொம்ப பெரிய சந்தோஷம், என்ன பண்ணலாம் ஆகக்கூட, சாப்பாடு கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாப்பாடு என்பது மனுஷன் எவ்வளோ தான் சாப்பிட்டாலும், எவ்வளோதான் அவனுக்கு கோடிக்கணக்கில் இருந்தாலும், இன்னொரு ஆள் சாப்பாடு போடுறான்னு கூப்பிட்டா எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவான். அதுக்கு தனியான ஒரு மரியாதை எல்லாம் வச்சிருக்கிறான். ஆம்பளை பொம்பளை அந்த சாப்பாடுக்கு போவா? சாப்பிட்றதுக்கு இல்லை, உடுக்கிறதுக்கு, உடுப்பை கொஞ்சம் காட்டுறதுக்கு, அந்த மாதிரி உடுக்கிறதுக்கு. அவங்க லெவல் வேற. ஆம்பளை இது நான் என்ன கேட்கிறேன்டா, இதுக்காக வேண்டி சம்பாரிச்சு கோடி கோடியாக கொட்டி வச்சவனுக்கு எண்ணெயிலையா பொறிச்சு, அப்போ தண்ணியிலையா பொறிப்பான்? என்ன வேணாம் கொலஸ்ட்ரோல்ன்றான். அட என்ன சாப்பாடு தான் டேஸ்ட்? ஒரு வகையில் உப்பு போட்டால் தான் டேஸ்ட், உப்பு வேணாம் ப்ரெஷர்ன்றான், சுகரா அது வேணான்றான், அது சீனி வேணாம். எந்த மூலப்பொருள்கள் வேணுமோ, ஏது டேஸ்டுக்கு மூல காரணியோ, அது எல்லாத்தையும் தள்ளி வைக்க சொல்றான். இது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? புரியுதா? அது நல்லவனுக்கு வரும், கெட்டவனுக்கு வரும். நான் என்ன சொல்லுவேன், எது வந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிம்மதி அறிக்க ஒரு வழி சொல்லி தர்றான் தாய்மார்களே. இது எல்லாம் வரும். உலகத்தில் பணம் சம்பாதிச்சு விதம் விதமா சாப்பிடுவோம்னு முடிவெடுத்தவங்கலாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்களான்னு நான் கேட்கிறேன். சாப்பிட்டு முடிச்சிட்டாங்களா?
இல்ல அவங்களால சாப்பிட முடியல உங்க ஊர்கள்ல எப்படின்னு தெரியாது கொழும்புல வந்தா இப்பெல்லாம் முக்காவாசி வலிமால சாப்பாடு எல்லாம் மீது ஏன்னா இதுக்கு மேல ஓஹோ கஷ்டம் வட்டலாப்பத்தை விட்டா பிரச்சனை கூட டேப்லெட் ரெண்டுக்கு நாலு போட வேண்டி வரும் வரங்குதா ரப்புல் ஆலமீன் அப்படி சோதிக்க ஆரம்பிச்சிருக்கிறான் ஒரு ஆள் எதுக்கு ப்ராடோ வாங்குவாரு எதுக்கு கார் வாங்குவாரு எதுக்கு நடக்கவே கூடாது அப்படி போகணும் சௌசா போகணும் எனக்கு காட்டுங்க பார்ப்போம் பாராளுமன்றத்தில் உட்கார்றவங்கல்ல முக்காவாசி பேர் வாகனத்தை எடுத்துட்டு வீட்டு வாசலை நிப்பாட்டிட்டு ஒரு பொட்டத்தையும் கொடுத்துட்டு ஒரு டிஷர்ட்டையும் போட்டுட்டு இங்க அங்க நடப்பான் காலையில ஒருத்தன் காரை பக்கத்துல வச்சுட்டு நடக்கிற டைம்ல தான் அவனுக்கு வயிறே எரியும் ஒண்ணுமே இல்லாட்டி நடந்து இங்க இருந்து நடந்து போய் வர்றது வேற விஷயம் ஏன் கடைக்கு போன நடக்கணும் காரை நிப்பாட்டு அதிகாலையில எலும்பிட்டு கொழும்புல போய் பார்த்தோம்னா பாத்வே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க ஜனாதிபதி உட்பட அத்தனை பேரை நடக்கணும் நடக்காட்டி உசுரே போயிடும் புரியுதா வேறு அதாவது நடந்தாத்தான் உலகத்துல வாழ இயலும் காரை நிப்பாட்டி போட்டு விறுவிறுன்னு நடக்கிறேன் இவ்வளவு வேதனையா இருக்கு இவ்வளவு வேகமா அவன் நடந்ததே இல்லை நடக்காட்டி செத்து போவான் சோ நீங்க பாத்திருப்பீங்க முன்னாடி ஜனாதிபதி அதுக்கு முன்னாடி ஜனாதிபதிமார்கள்லாம் எங்க ஊருக்கு வந்தாலும் காலையில நடந்துருவாங்க சோகன் நடந்துச்சு மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி காலத்துல அந்த டைம்ல ஆஸ்திரேலியா பிரதமர் ஒரு நாள் தான் வந்தான் ஒரு மீட்டிங்கு சோகம் அப்ப நாம நான் சொல்றது 2015க்கு முன்னாடி நாமல் ராஜபக்சோட சேர்ந்து ஓடுறாரு கட்டு ட்ரௌசர் உடுத்துட்டு வந்து இறங்கி நைட் போறவர் அங்க என்ன வேலை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகணும் இல்ல ஓடணும் இல்லைன்னா வாழையலாது செத்து பேர் ஓடி வேர்வை வெளியாகணும் நான் கேட்கிறேன் வேர்வை வரக்கூடாதுன்னு தானே நீங்க வீட்டுக்கு ஏர் கண்டிஷன் போட்டீங்க வேர்வை வரக்கூடாதுன்னு தானே காருக்கு ஏர் கண்டிஷன் போட்டீங்க உலகத்தில் உள்ள விஞ்ஞானிகள் எல்லாம் சேர்ந்து சொல்லிட்டோம் வேர்வை வராட்டி நீ செத்து போயிருவ மழை ஜலம் எப்படி ஒரு கழிவோ உடம்புல உள்ள கழிவு வேர்வு அந்த வேர்வை வரண்டா விறு விறன்னு நட உன் உடம்புல இந்த வேர்வை வராட்டி செத்தே போயிருவ வேர்வை வெளியாக்கணுமா வேலை செஞ்சு வேர்வை வெளியாக்குறது வேலை வேர்வை வராமையினால நடந்து வேர்வை வெளியாக்கு நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு தாய்மார்களே முற்றுப்புள்ளி வைப்போம் இப்படியே பேசினா நிறைய சொல்ல வேண்டியிருக்குது இப்ப நான் நிம்மதிக்கு வழி சொல்ல போறேன் அல்லாஹ் மீது ஆணையாக நீங்க உட்கார்ந்து கூடி 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 பேசினாலும் உலகம் உங்களுக்கு முழு பலத்தையும் தந்தாலும் நீங்க தான் உலகத்தை ஆள போறேன்னு தந்தாலும் உங்க அக்கவுண்ட்ல கோடி எண்ண முடியாத அளவுக்கு கோடி கணக்கில் சொத்து இருந்தாலும் வல்லாஹி என்னாகும் உங்களால நிம்மதியா வாழ இயலாது உலகம் ஒரு தப்பு கணக்கு போட்டுச்சு என்ன தப்பு கணக்கு நிம்மதி என்பது உடம்புக்கா மனசுக்கா சொல்லுங்க நிம்மதி உடம்புக்கா மனசுக்கா மௌலவி மனசுக்கு நிம்மதி உடம்புக்கு இல்ல மனசுக்கு நிம்மதியை தேடி மக்கள் உடம்புக்கு எடுக்கிறாங்களா மனசுக்கு எடுக்கிறாங்களா ஒரு பிராணம் வாங்குறாங்க தப்பி இல்லை சல்லி இருந்தா வாங்கலாம் ஒரு ஆள் கொழும்புல இந்த மன்னார் வரைக்கும் வராரு பிராணம் வாராரு ஏர் கண்டிஷன் போட்டிருக்கிற மனைவியோட கடுமையான சண்டை ஊட விட்டு போறாரு பெரிய காளிக்கோட்ல பிரச்சனை டிவோர்ஸ் வரைக்கும் போகுது அவர் பிராடோவில் எவ்வளோ ஏசி போட்டார் அதை தாண்டி வேறு வரும் இன்னொரு நாள் மன்னாருக்கு வர கொழும்புல இந்த ரொம்ப கடுமையான சனம் பஸ்ஸில் ஏறி நெருங்கி கஷ்டப்பட்டு வரார் நாலு வருஷமாக குடும்பத்தை சந்திக்க கிடைக்கல சாமான்லாம் வாங்கிட்டு பிள்ளைகளை என்ன பார்க்குவோம் எப்படி பேச போகிறேன் ஒய்ஃப் எதிர்பார்த்துட்டே நிப்பாண்டி வர்றாரு அவர் மன்னாரில் வந்து இறங்கியிருப்பார் நின்றுட்டே வந்திருப்பார் கண்ட உடனே அவருக்கு சுகமாக இருந்திருக்கு அவருக்கு பிரச்சனை இல்லை பிராடோவில் போகிறவர் கடுமையான பிரச்சனை டிவோர்ஸ் வரைக்கும் போகுது அவருக்கு அந்த சுகம் இருந்திருக்காது உடம்புக்கு சுகமா இருந்திருந்தா பஸ்ல வந்தவர் நொந்து நூடுல்ஸா இருக்கணும் பிராடல போறவர் சந்தோஷமா இருக்கணும் உடம்புக்கு இல்ல தாய்மார்களே மனசுக்கு நீங்க வாழ்ற வீட்டுல இல்ல நிம்மதி இருக்குது அப்படி வாழ்ற வீட்டிலையும் படுக்கிற பெட்டிலையும் இருந்தா கொழும்புல எக்கச்சக்கமான வீடுகள்ல பெண்ணாம் பெரிய பெட் அந்த பெட் மட்டும் பல லட்சங்கள் வாங்கி எடுத்திருப்பாங்க நைட்டுக்கு தூக்கம் இல்லையா தூக்க மாத்திரை போட்டு எடுத்துங்கிறாங்க அதே கொழும்புல பல பேமெண்ட்களை கடந்து போற நேரம் சில ஏழைகள் ரெண்டு கார்ட் போட்டு விரிச்சு அல்லாண்டு தூக்கும் 9 மணிக்கு சில மணக்காரன் இதை பார்த்தே பொறாமப்படுறது இப்படி தூங்குறான் ஏசி போட்டு இவ்வளவு பெரிய பெட்ல அங்கிருந்து இங்க உருள தூக்கம் வருவது இல்லை ராத்திரி எழுப்பி பார்ப்பான் 1 மணி மறுபடி உட்காருவான் மறுபடி தூங்குவான் இதெல்லாம் நான் கற்பனை பண்ணி சொல்லலை என்கிட்ட சொன்ன கதைகளை சொல்றேன் பல வீடுகள்ல என்னோட கதைச்சதை சொல்றேன் ஆனா அதே ஏழை ஒரு பேமெண்ட் கடையில் இங்கால ஆள் போவான் இவன் பாட்டுக்கு தூக்கும் அவனுக்கு நெலும்பு வலையும் இல்லை கோயிலும் இல்லை நெலும்பு கடிக்குதும் இல்லை அவன் பாட்டுக்கு தூக்கம் சுப வலை எலும்புறான் விளங்குச்சா
பெட் வாங்கினது ஊடு கட்டினது தூங்குறதுக்கா இருந்தா அந்த தூக்கமே இல்லாட்டி அந்த பெட்ல என்ன பிரயோசனம்? இவன் ஒண்ணுமே இல்ல, அல்லாஹ் அவனுக்கு தூக்கத்தை கொடுத்தான், அவன் என்ன ராத்திரி ராத்திரி மிஸ்கின் இல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் வீடை தந்துட்டு பெரிய ரூமை தந்துட்டு பெட்டை தந்துட்டு உங்க தூக்கத்தை எடுத்தா அதை விட கஷ்டம் இருக்காது. உலகத்தில் எல்லோரும் தூங்குற நேரம் தூக்கம் போகாட்டி அதை பட்ட அந்த வேதனையை பட்டவங்கள்ட்ட கேட்டா தெரியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் உங்களுக்கு எனக்கு இன்னும் ஒரு 15 நிமிஷம் தான் இருக்குது. இதுக்குள்ள நான் இந்த பயானம் முடிச்சாகணும். இது ரொம்ப பெரிய கஷ்டம், ஆனாலும் நான் முடிச்சுதான் ஆகணும். அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் லாஸ்டா சார் புழிஞ்சி அந்த மருந்தை சொல்றேன். இந்த மருந்தை எடுத்து உள்ள போடுங்க, சரியா வந்துடும். என்ன மருந்து? அலா பிதிக்ரில்லாஹி தத்மைன்னுல் குலூப். அல்லா சொல்றான், இந்த உள்ளங்கள் பதறிட்டே இருக்கு, அது பதறும், அது நிப்பாட்டே இல்லாது, சின்னதை ஒன்று தொட்டாலும் துடிக்கும். மனிதனை அவசரக்காரனாக படைத்திருக்கிறேன், ரொம்ப பலகீனமா படைச்சிருக்கிறேன், என்ன வெட்டினா ரத்தம் போயிடும், இரும்பால படைக்கல, இரும்பால படைக்கல, மனுஷன் போற வாகன இரும்பு, அதுக்குள்ள உள்ள மனுஷன் பஞ்சு மாறி வெட்டினா கதை முடிஞ்சிடும். உங்களை ரொம்ப பலகீனமா படைச்சிருக்கிறேன், அவசர அவசரம் எது நடத்தாலும் உங்களுக்கு அவசரமா இருக்கும். ஆமா, இந்த ரெண்டு பண்புகளால நம்ம ரொம்ப நொந்து போயிருவோம், ரொம்ப கவலைப்படுவோம், துடிச்சு போயிருவோம், தொழுகை விட்டுருவாங்க. ஒரு சகோதரர், ஒரு டாக்டர், வெளிநாட்டை சேர்ந்த ஒரு ஆள், நான் இணையதளத்தில் படித்தேன். என்னாச்சு, அந்த டாக்டர் வர்றாரு, ரொம்ப கஷ்டப்பட்டவர், அவர் தொழுகையை விட்டார். பிறகு அவர் அவருடைய கதையை சொல்றாரு. ஒரு வெள்ளிக்கிழமை நாள் அவர் திரும்ப ஒரு வருஷத்துக்கு பிறகு தொழுகையை தொடர்றாரு. என்னாச்சுன்னு அவர் கதையை சொல்றாரு. அவர் சொல்றாரு, நான் ஆரம்பத்தில் ப்ராக்டிஸ் பண்றேன், மெடிக்கல் காலேஜிலிருந்து போயிட்டு இப்போதான் டாக்டர், எனக்கு அப்போ ஒழுங்காக வாகனம் இல்லை, சின்ன வாகனம், வீட்டுக்கு ரொம்ப தொலைவு, அப்போ சின்ன சின்ன பிள்ளைகள், என் பிள்ளைகளோட பேசணும், நிறைய நைட் டியூட்டி பண்ணணும், ஸ்ரீலங்கா இல்லை வெளிநாடு, அப்படிலாம் பண்ணிட்டு நாம் ஒரு லெவலுக்கு வந்தோம். அந்த லெவலுக்கு வரப்போக்குள்ள எங்களுக்கு என்ன ஒரு வீடு, எனக்கு என்ன ஒரு வாகனம், என் பக்கத்திலே ஆஸ்பத்திரி. இப்படி ஒரு நாள் நான் வீட்டுக்கு வர்றேன், வந்தால் வளமையாக நான் பகல் டைமில் வர்றேன், நான் சலாம் சொல்லிட்டு வர்றேன், வந்து வீட்டுக்குள்ளே போகிறேன். அந்த டைமில் சில வேளை உமா பிள்ளைகள்லாம் தூங்குவாங்க, சத்தத்துக்கு பதில் வரல, தூங்குறாங்க போல, நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுண்டு என் லேப்டாப்பை திறந்து நான் சில இமெயில்கள் அனுப்பினேன். எனக்கு சில வேலைகள் இருந்துச்சு, டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அவங்களாம் முடிச்சுட்டு வரட்டும். கொஞ்ச நேரம் ஒரு மணித்தியாலம் கழியுது, பிள்ளைகள் சத்தம் கேட்குது, உமா மேலே என்னமோ தட்டுற மாதிரி எனக்கு ஐடியா உதச்சிச்சு, வாங்க பிள்ளையோட விளையாடுவோம் அப்படின்னு நினச்சேன். பிள்ளைகள் முடிச்சுட்டாங்க, அதுகளோட கொஞ்சம் விளையாடிட்டு திரும்ப நான் ஆஃபீஸ் போகணும். என் ஆஃபீஸில் கிடைக்கிற அந்த பிரேக் டைமில் தான் நான் வீட்டுக்கு வர்றது. ஸோ நான் ரூமை திறந்து பார்க்குறேன், உமா கண்ணத்தை தட்டி தட்டி குழந்தைகள் என்னமோ சொல்லுது, நான் போய் பார்க்குறேன், அவன் மயங்கி இருக்கிறா. நான் காலை தொட்டு பார்க்குறேன், உசுப்பி பார்க்குறேன், அவன் மயங்கி இல்லை, மௌத்தா போயிருக்கிறான். நான் உடனே என்னப்பா, நான் ஒரு டாக்டர், வீட்டுக்குள்ளே நடந்தது என்னன்னு தெரியாது, ஒரு மணி தியாலத்துக்கு முன்னாடி வேற நான் வந்துட்டேன், என்னாச்சு அப்படின்னு பதறிட்டேன். பதறி போய் திரும்ப நான் செக் பண்ணி பார்க்குறேன், மற்றவங்களெல்லாம் கூப்பிட்டு, உம்மா மவுத்து. அவர் சொல்கிறாரு, நான் தொழுந்தவன், நான் யாருக்கும் துரோகம் பண்ணலை, யாருக்கு அநியாயம் பண்ணல, எனக்கு இது நடக்கணுமா? அவர் சொல்றாரு, நான் ஜனாசாவை அடக்கிட்டு வந்து என் பிள்ளைகளை, நான் தூக்கம் இல்லை, எங்க உமா பாப்பா எங்க வீட்டுக்கு வந்தாங்க, நான் பிள்ளைகளோட பேசின ரூம்ல தனியாயிட்டேன், நான் வேலைக்கு போகவும் இல்லை. இரவிரவா எனக்கு யோசனை, எனக்கு கோபம் இறைவனோடு, நான் தொழுகையை முற்றிலும் விட்டேன், இதுக்கு மேல் தொழமாட்டேன். இப்படி ஒரு ரெண்டு நாள் தொழலை. என் தம்பி ரொம்ப மார்க்கமானால் என்னை சந்திச்சு ஒவ்வொரு நாளும் சொல்லுவார், ஒரு வருஷமான அந்த பிடிவாதத்தில் இருந்தேன், நான் மீண்டும் லைஃபுக்கு வரத்துக்கு எனக்கு பல மாதங்கள் போச்சு, என் பிள்ளைகளோட திரும்ப பேசுறதுக்கு எனக்கு பல மாதங்கள் போச்சு. நான் ஒரு டாக்டர், வீட்டுக்கு வந்த நேரம் ஒரு மணி தேரத்துக்கு முன்னாடி வந்த நேரம் என் மனைவி என்னை காப்பாற்ற முடியலையே, நான் எதுக்கு இந்த டாக்டர் ஆனேன்னு எனக்கு மனசு சொல்லிட்டே இருந்துச்சு. அவ்வளவு வேதனை. ஏன்னா எங்க வைஃப் இப்ப மவுத் ஆகல, நான் வந்த டைம் கதவை திறந்து வீட்டுக்கு வந்த நேரம் எங்க வைஃப் உசுரோட தான் இருந்திருக்கணும், எனக்கு அப்ப பார்க்க முடியலையே. நான் போய் தொடுற டைம்ல அவ எட்டி பார்க்குற டைம்ல ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி வேணுமென்னா மவுத்தாயிருப்பா,
அதுக்கு முன்னாடி எனக்கு ஆஸ்பத்திரி கூட்டி போயிருந்துச்சு, நான் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் இருந்தேனே. இப்படி அவருக்கே அவர் கேள்விகளை கேட்டுக்கொண்டு தடமாறுறார். கடைசியாக அவங்க தம்பி தொழுவுங்கன்னு சொன்ன பிறகு ஒரு நாள் அவர் ஜும்மாவுக்கு போறார். அவர் கேட்ட ஒரு உரை கிடைக்குது. அந்த உரைக்கு பிறகுதான் அவர் சொல்றாரு, நான் இறைவனை புரிந்து கொண்டேன். அன்பாந்தவர்களே, அதனால வாழ்க்கையில தொழுந்தவங்களுக்கு பிரச்சனை வரும், தகஜத்துள்ளவங்களுக்கு பிரச்சனை வரும், எல்லாருக்கும் பிரச்சனை வரும். இந்த பிரச்சனை நேரம் கல்புகள் அமைதி பெறணுமா? பிரச்சனை ஓயாது, பிரச்சனை ஓயாது, கல்பு அதை தாங்கணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆஜபன்லி அம்ரில் மூமின். மூமினை பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன். ஏன் ஆச்சரியப்படுறேன்? ஏதாவது ஒரு கெட்டது நடந்தா பொறுமையா நிக்கிறான், நலவு நடந்தா உடனே அல்லாஹ்வுக்கு சுக்குர் செய்யறான். ஒரு மூமின் சின்ன செடியை மாறி காத்தடிச்சா இங்க சாயுது, மறு காத்தடிச்சா இங்க. காஃபிர்கள் தேவதார் மரம் மாறி, மசலுல் ஃபாஜிர், கெட்டவனுக்கு உதாரணம் தேவதார் மரம். அது ஒரு காத்தோட பெருசனிப்பாக அது இடு வீடு வாசல் செல்வாக்கு, ஒரு காத்து வீசும் சாஞ்சு கீழே உழுவாங்க, ஒண்ணு இல்லை. ஒரு முஸ்லீம் பார்க்க சின்னது, காத்தடிச்சா வேரோட சேர்ந்து செடி கீழே உழாது, செடி வளையும், மறு காத்துக்கு இங்க வளையும், காத்து நிக்க நிக்கும். ஆனா தேவதார் மரம் அப்படி இல்லை, அடிக்கிற காத்து பலமா அடிச்சா மரத்தைய சேர்த்து கீழே போட்டுரும். ஒரு முஸ்லீம் சின்னதா தான் நிப்பானண்டாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் நான் சொல்லக்கூடிய விதம். அலா பிதிக்ரில்லாஹி தத்மைன்னுல் குலூப். அல்லாஹ் சொல்றான், உள்ளங்கள் அமைதி அடைய என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதில் உள்ளங்கள் அமைதி பெறுகிறது. அல்லாஹ்வை எவ்வளவு ஞாபகப்படுத்துகிறோமோ அவ்வளவுக்கு உள்ளம் அமைதி பெறும். அதுக்கு அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன? அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துறேன்னா என்ன அர்த்தம்? இதுதான் பெரிய அர்த்தம் இருக்குது. ஒரு விளக்கம் சொல்கிறேன். நானும் நீங்களும் முஸ்லீமாக இருந்தால் நீங்கள் முழு குர்ஆனையும் படிங்க, முழு ஹதீஸையும் படிங்க, அங்கே ஒரே இடத்துல கூட நீங்கள் காட்ட மாட்டீங்க. மூமீன்களை அல்லாஹ் தொங்க விட்டான்னு காட்ட மாட்டீங்க. உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு துரோகம் செய்யலாம், சில வேளை உங்களை முதியோர் இல்லத்தில் அனுப்பலாம். இன்றைக்கு எக்கச்சக்கமான முதியோர் இல்லத்தில் அனுப்பி வச்சிருக்கிறாங்க, அதாவது முஸ்லீம்களுக்கு கம்மி, மற்றவங்கெல்லாம் நிறைய முதியோர் இல்லத்தில் அனுப்பியிருக்கிறாங்க. அவங்களுக்கு பிள்ளை இல்லையா? இருக்குது. அவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு அம்மா, அந்த அம்மாவோட போய் பேசுகிற முதியோர் இல்லத்தில் ஒரு கிறிஸ்தவர் அம்மா, என்னம்மா பிரச்சனைன்னு கேட்குறேன். நரம்பெல்லாம் இழுப்பட்டு, எங்கம்மா உங்கள் பிள்ளைன்னு கேட்குறேன். ஒரு பிள்ளை தான், ஆஸ்திரேலியாவில் இருந்தாங்க. ஏம்மா இப்போ நீங்கள்? அவங்க ஃபேமிலியா ஆஸ்திரேலியா, பேரன் பேத்தியெல்லாம் ஆஸ்திரேலியாவில். அந்த அம்மாட்ட கேட்டேன், அம்மா அப்படி என்ன உங்களுக்கு என்னம்மா எப்படின்னு கதைச்சிட்டே போகிறோம். அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, தம்பி எனக்கு ஒரு உதவி பண்ணலாமான்னு கேட்டாங்க. என்னம்மான்னு கேட்டேன், எனக்கு என் மகனை லாஸ்ட்டு ஒரு தடவை பார்க்கணுன்னா சாக முன்னாடி கொண்டு வரலாமான்னு கேட்டாங்க. நான் அசந்து போயிட்டேன். ஆஸ்திரேலியாவை கொண்டு போய் அவங்க புள்ளையை எப்படி கொண்டு வந்து அவங்க முன்னாடி காட்டுறது? ஒரு உம்மாவுக்கு என்றைக்கும் புள்ள புள்ள தான், சாகிற கட்டத்துலையும் புள்ளையை பார்க்கணும்னு துடிக்கிறாங்க. அவ்வளோ இறக்கம் இருக்கிற ஆண்டுக்கு ஷொக் ஆகிட்டேன். இந்த உம்மா ஏசோனும் நினச்சேன், ஆனா புள்ளைய நினைச்ச அந்த அம்மா கண்ணீர் வடிக்கிறாங்க. இதான் தாய். அந்த தாயை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல போட்டவங்க இருக்கிறாங்க. அந்த தாய் சின்ன வயசுல அணையாட மாத்தி ஆடைகள் மாத்தின தாய இன்னொரு நாலு பேர் பார்க்கட்டும், நீங்க எல்லாம் முதியோர் இல்லத்துல போங்க, வீட்டுல இருந்தா ரொம்ப தொல்ல என்று நினைச்சு போட்டவங்க இருக்கிறாங்க. அன்பாந்தவங்களை அதனால சொல்றேன், நீங்க பெத்தெடுத்த பிள்ளைகள் உங்களுக்கு துரோகம் செய்யலாம், நான் தம்பி தாத்தா தங்கச்சி சொத்துக்காக பிரியலாம், நிறைய பிரச்சனைகள் நடக்கலாம், நீங்க நம்பியிருந்த நண்பர்கள் உங்களுக்கு துரோகம் பண்ணலாம், நீங்க நம்பின ஒரு கூட்டம் உங்களை நடு சந்தையில் தெருவில் நிப்பாட்டி விட்டு போகலாம். ஆனால் ஒரே ஒருவன் உங்களை படைச்சவன், குழந்தை வெளியே வந்த பிறகு குழந்தை அழுவும். அந்த நேரம் நீங்க பெண்ணாக நின்றீங்க, சாதாரண பொம்பளை, சாப்பிட்டா எல்லாம் மலஜலமா போகும். ஆனா குழந்தை அழுகுறனால உங்களுக்கு இந்த தாய்ப்பாடெல்லாம் தந்தான். நீங்க சாப்பிட்டதுல ஒரு சேமிப்பு நடந்து குழந்தைக்காக வேண்டி அந்த தாய்ப்பாடெல்லாம் வச்சிருந்தான். நீங்க கொடுக்க ஆரம்பிச்சீங்க. அந்த ரப்புல் ஆலமீன் அவன் என்ன பண்ணுவானாம்? கைவிடவே மாட்டானாம். பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை தந்ததுக்கு அப்புறம் லாஸ்ட் வருவானாம், நான் இருக்கிறேன்ப்பா, உனக்கு என்ன பிரச்சனை, நான் வர்றேன். லாஸ்டா எல்லாம் உதவி பண்ணுவானாம். ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன் கேளுங்க. ரசூலுல்லாஹ்வை ரசூல்ல 40 வருஷத்துக்கு பிறகு சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதர். எப்படி இருந்திருக்கேன்னு நினச்சி பாருங்க. உங்கள் வீட்டில் பக்கத்தில் ஒரு ஆள், அவர் என்ன பண்ணுறாரு? கதவை தட்டுறாரு. கதவை தட்டிட்டு சொல்கிறாரு, 40 வருஷம் உங்களோடு இருக்கிறாரு, அவர் பாடசாலைகளுக்கு போனது இல்லை,
எழுத தெரியாது படிக்க தெரியாது. ஒரு நாள் ராத்திரிக்கு வாராரு வீட்டுக்கு, கதவை தட்டி சொல்றாரு, ஏய் நான் இறை தூதர் தெரியுமா, நீங்க அவரை பார்த்துட்டு மூளை சரியில்லையோ, நல்லதான இருந்தாரு, என்ன இறை தூதர் என்றாரு, இந்தால் அறுத்துவிட்டால். இதை மாதிரி மக்கத்து காஃபிர்கள் பார்த்தாங்க, மஜ்னூன் பைத்தியமா, மூளை குழம்பிட்டா, சும்மா உட்கார்ந்தவரு, ஸ்கூல் கூட போகல, கதவை தட்டி நான் இறை தூதரை ஏத்துக்கோங்கண்டா, எப்படி ஏத்துக்கொள்றது, இப்படி கேட்க ஆரம்பிச்சாங்க. அதனால அல்லாஹ் இவரை இறை தூதர் சும்மா ஏத்துக்கோங்கன்னு சொல்லல, நிறைய காரண காரியங்களை வச்சுதான் ஏத்துக்கோங்கண்டா. உங்க வீட்டை தட்டுறவர் சும்மா தட்டிருப்பாரு. ரசூலுல்லா நிறைய மூஜிஸாத்துகள் பண்ணினாங்க, ஒரு புறம் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படிதான் பண்ணினாங்க. ஆரம்பத்தில் மக்கள்கிட்ட போறாங்க, ஏத்துக்கோங்கன்றாங்க. இதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுண்டா, ரசூல் ஒரு கொள்கையில் பிடிவாதம் பண்ணாங்க, சிலை பிழைகளை சிலை சில வணக்கம் பிழைண்டாங்க, அது தப்பு என்னாங்க, இறைவன் மேலே இருக்கிறான், அவனை கண்டிங்களா, எப்படி அவனுக்கு உருவம் வடிப்பீங்கன்னு கேட்டாங்க. இப்படி எல்லாம் கேட்டு ரசூலுல்லா மக்களை நல்வழிப்படுத்த ஆரம்பிச்சாங்க. நல்வழிப்படுத்துற நேரம் அந்த கூட்டம் குழம்பிட்டாங்க, என்ன எங்க அப்பம் பாட்டை எல்லாம் வணங்கினதை விட்டுட்டு விட சொல்றீங்களா, இங்க எல்லாம் மட்டும் வணங்க சொல்றீங்களா, முடியாதுன்ட்டாங்க. அவங்க எல்லாரும் ரசூலுல்லாவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினாங்க. அவங்க எல்லாம் ஒரு முடிவு செஞ்சாங்க, இவரை வாழ விட கூடாதுன்னு முடிவு செஞ்சாங்க. நாங்க இது எதுக்கு சொல்றோம் தெரியுமா, யோசிச்சு பாருங்க, இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், பொறுமையாளரோட அல்லாஹ் இருக்கிறான், ஆயிரம் பிரச்சனை வரட்டும், பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க ஒருத்தர் உங்களுக்கு பக்கத்துல நின்றா நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, நீங்க ஏன் பயப்படுறீங்க. பெருமான செல்லா அலைஹி என்ன செய்யறாங்க, அல்லாஹ் சொல்ற நபியே உங்களை கொல்ல போறாங்க, போங்க. எப்படி போகணும், உங்க ஊர் மக்களை நேரத்தோட அனுப்புங்க. 90களில் இந்த ஊர்ல ஒரே நாள்ல உங்களை அனுப்பினாங்க, உடுத்த உடுப்போட பேகோட நீங்க கிளம்பி போனீங்க. எதுக்கு போனீங்க, உசுரி இருந்தா போன சொத்தை திரும்ப சம்பாதிக்கலாண்டு சஹாபாக்கள் அப்படிதான் போனாங்க, எல்லாம் காலி போங்கன்ட்டாங்க, அனுப்பிட்டாங்க. ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, அல்லாஹ் சொன்னா நபியே நீங்க போகாது, நீங்க இருங்க, நான் கேட்கிறேன், யாருக்காக பகை வந்துச்சோ, யார கொல்லணும், யாருக்காக சண்டை பிடிக்கிறாங்களோ அந்த நபி அல்லாஹ் உட்கார வைக்கிறான். சஹாபாக்கள் ஒரு பகுதி அனுப்பிட்ட நேரத்தோட நீங்க போங்க, அச்சுறுத்தல் நபிக்கு இந்த சஹாபாக்களுக்கு. இப்ப ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, சரி என்ன என்ன நடந்திருக்கணும், சரிப்பா நீங்க எல்லாம் பாடிகார்ட் மாதிரி இருங்க, எனக்கு தான் பிரச்சனை கூட, இல்லப்ப நீங்க முந்துங்க, அல்லாஹ் உங்களுக்கு அனுமதி தந்தா, எனக்கு எல்லாம் அனுமதி தரல, நான் இருந்து தான் அவங்க மக்கள்ட்டாங்க, எனக்கு எல்லாம் மெசேஜ் தர கட்டின இருக்கணும். இப்ப யார் இருக்குது, கொஞ்சம் தோழர்கள் இருக்கிறாங்க, அபூபக்கர் சித்திக் அவங்க, அலி பின் அபி தாலிப், கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, ஒரு பகுதி மதீனாவுக்கு போயிட்டாங்க, ஒரு பகுதி அபிசீனியாவுக்கு போயிட்டாங்க. இப்ப என்ன ஆகுது, ரசூலுல்லாஹ் அல்லாஹ் வகை அறிவிக்கிறான், நபியே கிளம்புங்க. எப்ப கிளம்புங்கன்றா, எல்லாம் சேர்ந்து மஷூரா, இவர் கை பலகீனம் ஆயிட்டு, இப்ப ஏன்னா இவரோட இருந்த சகாக்களே போயிட்டாங்க, அனுப்பி வச்சிட்டார், இவரே இவர் எப்படிப்பட்ட ஆள், இவருக்கு மூளை இருக்குதா, இவர் யாவது இருந்தா பிரபாகர் என்ன செஞ்சான், வெள்ளமுள்ளி வாய்க்கால்ல லாஸ்ட் மக்களை எடுத்து 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 அவனோட மக்களை வச்சுக்கொண்டான், ஏன் அந்த மக்கள் இருந்தா தான் அவனுக்கு பாதுகாப்பு. சோ அவன் லாஸ்ட் வரைக்கும் சகாக்களை விடல, சகாக்கள் அவன் பக்கத்துல நிக்கணும். ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிட்டாங்க, சஹாபாக்களை முன்னாடி அனுப்பி நீங்க போங்கம்மா, அல்லாஹ் என்னோட இருக்கிறான், காபிர்களுக்கு இப்போ ஒரு சான்ஸ், இவரை கொன்றுவோம், இவரை காலி பண்ணுவோம். நைட் மஷூரா பண்றாங்க, ஏழு வானத்திலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மெசேஜ் அனுப்புறான், என்ன மெசேஜ் அனுப்புறான், நபியே நீங்க போங்க. எப்படி போகணும், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கூட போகணும். என்ன, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு கிட்டத்தட்ட 9 நாள், சிம்பிளா வலப்போடி பிடிக்கலாம், இவங்களுக்கு மட்டும்தான் ரோட் தெரியுமா, மத்த யாருக்கு ரோட் தெரியாதா, இங்க இருந்து நான் நடந்து போறேன்னு வைங்க, அல்லது ஸ்லோவா போற ஒரு வாகனத்துல போறேன்னு வைங்க, நான் போனா எப்படி போவேன், என்ன பிடிக்கல, முருகனுக்கு போற வழியில நீங்க பிடிக்க மாட்டீங்க, சிம்பிளா பிடிப்பீங்க, நீங்க ஊரு வாசிகள், ரசூல் அபூபக்கர் நைட்டுக்கு வர்றாங்க, வாங்க போவோம் அப்படின்ட்டாங்க. அல்லாஹ் சொல்ற நபியே உங்களை நான் பாதுகாப்பேன், உங்களுக்கு நான் பாதுகாப்பு, 7 மண்டை ஏதாவது பண்ண பார்ப்போம், பிரச்சனையை உச்ச கட்டத்துக்கு எல்லாம் எடுப்பான், எடுத்து போட்டு அவன் இருக்கிறான் என்பதை காட்டுவான். இதான் அல்லாட சொன்னான், அல்லாட வழிமுறை என்ன, உலகமே சேரும், கொல்லுவோம் கொல்லுவோம். இல்ல, மதீனாவுக்கு வந்தாங்க, பத்ர்ல அபூஜகல் உத்துபா ஷைபா உமையா மக்காவுடைய தலைவர்கள் காலி, வந்த எல்லாம் காலி. ரசூலுல்லாஹ் கிட்ட போய் கேக்குறாங்க, செத்த உடம்புகள்கிட்ட,
هل وجدتم ما وعد ربكم حقا உங்க ரப்புடைய வாக்குறுதி உண்மைன்னு இப்ப புரியுறீங்களா செத்து போய்ட்டாங்க மக்காவுடைய தலைவர் காலி ரெண்டா உகது அவ்வளவு தூரத்துல இருந்து வர்றாங்க எதுக்கு வந்தாங்க தெரியுமா அபூ ஜஹல் மகன் இக்ரிமா பின் அபூ ஜஹல் அபி ஜஹல் வாராம் யாரு இக்ரிமா வாராம் வாப்பாவ கொண்டியா கொல்லுவே கிட்ட வந்தார்கள் அடித்தார்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பல்லு உடைஞ்சிச்சு நெத்தியால ரத்தம் போகுது والله يا سمك من الناس نبي ماني ده غلطين الله أنغلا بادك أبا رسول الله لاست واريكيو أنغلا بيتلا موتا غرانغلا تبيرة أورغلا تيرين أرجل 10000 بير بادك كلام بيواندان أخيزاب 10000 بير أنغلا كينا بينو مدينة وراوندا بنتانة يبرة وارا بيك كوداد يبرة كالي بندانو يبرة كي أنغلا وراوندا بنيا ساودي بند رسول الله بني كيران الله جل شأنه تعالى رسول الله பாதுகாக்கற உங்களுக்கு புரியதா அல்லாஹ் கை விட்டானா பாதுகாத்தானா இப்ப சொல்றேன் والله எனக்கும் உங்களுக்கும் பிரச்சனை நிக்காது சஜதாவுல உலந்த எங்கள் அல்லாஹ் ஒரு நாளும் கை விட மாட்டான் பிரச்சனையோட முடிவு சுகமா இருக்கு நாங்க அல்லாஹ்வ மறுத்து போனா பிரச்சனையோட முடிவு கசப்பா இருக்கு தாங்கற இதயத்தை தருவான் அல்லாஹ் தாக்கு பிடிக்கிற சக்தியை தருவான் அல்லாஹ் رسول الله கையில குழந்தை ஜனாசா இப்ராஹிம் மௌத்தா போறாரு கடைசி ஆம்பள புள்ள ரசூல் இப்ராஹிம் என்ன பேர் வச்சாங்க இப்ராஹிம் நபி மாறி வரணும் அவ்வளவு இறக்கும் குழந்தைய கொண்டு வராங்க 18 மாசம் 1.5 வயசு மூச்சு தணறது குழந்தை ரசூல் கையில குழந்தை கண்ணால ஓடுது ரசூல்லா ஏண்ட லாஸ்ட் கிடைச்ச ஆம்பள புள்ள அப்துல்லா முடிஞ்சு காசி முடிஞ்சு இப்ராஹிம் இது லாஸ்ட் கிடைச்ச ஆம்பள புள்ள ரசூல் கண்ணால ஓடுது சஹாபாக்கள் கேட்டாங்க யா ரசூலல்லா நீங்க துனியா களமாட்டீங்களே ஆகிராவு கழுவார் ரசூலுல்லாஹ் அவங்க சொன்னாங்க இரஹம் யுரஹம் இரக்கம் காட்டினால் இதுக்கு இரக்கம் காட்டினா அங்க இரக்கம் கிடைக்கும்டாங்க என்னாச்சு ரசூல ஜனாசாவ அடக்கினாங்க ஆனா ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை இன்ன நெருங்கினாங்க ஏன் அந்த கல்புக்கு நிம்மதி அல்லாஹ் இறக்கி இருந்தான் ஜனாசாவ கையில வச்சு உங்க ஊர்ல யாராவது பயான் பண்ற மௌலவி காட்டேலுமா திடீர்னு சூரிய கிரணம் வந்துட்டு இருட்டாச்சு மக்கள் பேசுறாங்க ரசூலுல்லாஹ் மகன் மௌத்துக்கு வானமே துக்கம் அனுஷ்டிக்குதுப்பா ரசூலுல்லாஹ் எழும்பி சொல்றாங்க ஜனாசா கையில இருந்தா யாராவது இந்த நேரத்துல பயன் பண்ணுவாங்களா எதையாவது பேசி தொலையட்டும் ரசூல மக்களே பொய் சொல்லாதீர்கள் என் மகன் மரணத்துக்கும் இந்த சூரிய கிரணத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்றாங்க ரசூலுல்லாஹ் அது அல்லாஹ்வின் விதி பிரகாரம் அப்பப்ப நடப்பது யாரு சூரிய கிரணத்தை சந்திக்கிறீர்களோ அவர் தொலட்டும் அவர் துவா செய்யட்டும் அவர் தர்மம் செய்யட்டும் மூன்று விஷயங்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க யாராவது குழந்தைகளை இழந்து கையில இருந்தா ஜனாசா கையில பயானா வரும் வாயில பயானா வரும் அவங்க கல்வி எவ்வளவு நிம்மதியால இருந்தா பூரிப்படைந்திருந்தால் எப்படி அந்த வார்த்தைகள் வரும் பெரியவர்களே அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நான் எப்பொழுதும் என்ன உங்களுக்கு சொல்றேன்டா எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து இந்த உலகத்தில் எந்த மனிதனுக்கும் பிரச்சனை வராது ஒரு நாள் வராது நீங்க கற்பனை பண்ற சம்பளத்திலேயோ பணத்திலேயோ வீடுலையோ வாசல்லையோ தோட்டத்திலேயோ துறவுலையோ வேற எதுலையோ உங்களுக்கு நிம்மதி கிடைக்காது ரஹ்மான் உங்களோட இருந்தால் அவன் சொல்றான் வலனபுலு வன்னக்கும் பிஷை மினல் கௌஃப் والجوع ونقص من الاموال والانفس والثمرات وبشر الصابرين உங்கள நாங்க சோதிப்போம் எப்படி கொஞ்சம் பசியே தருவோம் பயத்தை தருவோம் நாலு பேரை மூணு பேர் ஆக்குவோம் எல்லாத்தையும் குறைப்போம் உங்க தோட்டம் தரவுல குறைச்சுப்போம் இப்படி எல்லாம் சோதிக்கிற நேரம் وبشر الصابرين நபியே ரகசியத்தை சொல்லித்தானே பொறுமையா அல்லாஹ் என்ன கைவிட மாட்டான் என் ரப் என்ன கைவிட மாட்டான் ஒரு நாளும் கைவிட மாட்டான் யாரு நம்புறார்களோ அவங்கள்ட்ட போய் சுபசோபனம் சொல்லுங்கள் அவர்கள் என்னை கண்டுகொள்வார்கள் நபியே ஃபபஷரி சாபிரின் அவர்கள்ட்ட போய் சுபசோபனம் சொல்லுங்க அல்லாஹ் பிராடோ வச்சவங்களுக்கு சுபசோபனம் சொல்லி அனுப்பல யாரு இழந்துட்டு என் ரப் என்ன விட மாட்டான் அவன் எனக்கு பாதுகாப்பு அவன் நிச்சயமா எனக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் என்று நம்புறானோ நபி அவர்களை நான் கைவிட மாட்டேன் ஒரு நாளும் இல்லை பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் இந்த உலகத்தில் நானும் நீங்களும் பிரிகிற நேரம் நிம்மதியோடு சந்தோஷத்தோடு எங்க ஜனாசாவை தூக்குற நேரம் நல்லடியார்கள் மலக்குமார்கள் எங்களை சூழ வந்து ஜனாசாவை அடக்கிற நேரம் இறைவனுடைய திருப்தி அந்த கபர்
சொர்க்க பூங்காவனியாக மாற்றும் கொண்டு அல்லாஹ்வுடைய அருள் இறங்கும் கபராக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை அந்த வாழ்க்கையுடைய கடைசி நேரத்திலும் மரண நேரத்திலும் மரணத்துக்கு பிறகும் அல்லாஹ்வுடைய அன்போடு இந்த துனியா விட்டும் மறுமை வரைக்கும் மறுமையுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ்வுடைய அன்பை தந்தருள் புரிவானாக நிம்மதியை தந்தருள் புரிவானாக அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி உள்ளங்கள் அமைதி பெறும் இது அத்தனையும் அல்லாஹ்வுடைய செயற்பாடு சுபஹானல்லாஹ் என்கிற அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்க அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுங்க உணர்ந்து சொல்லுங்க அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம் அனைவருக்கும் நிம்மதியை தந்தருள் புரிவானாக வ ஆகிர் தவா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்